மார்னிங் டு ஆல். லைக் நம்ம மோரல் சயின்ஸ் வந்து பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ மோரல் சயின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே புதுசாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கற்றுப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீப்புள் இன் டர்க்கி அண்ட் பல்கேரியா ஹேங் ஜாக்கெட்ஸ் ஆன் ட்ரீஸ் ஃபார் புவர் அண்ட் ஹோம்லெஸ் பீப்புள், த அல்டிமேட் கெஸ்டர் ஆஃப் கைண்ட்னஸ். அதாவது டர்க்கி பல்கேரியா அப்படின்னு இருக்குள்ள அந்த கண்ட்ரீஸு, ஸோ அங்கே இருக்கிற மனுஷங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அவங்கக்கிட்ட வந்து ஜர்க்கின்ஸ், அதாவது அந்த நாட்டெலாம் ரொம்ப குளிராக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் குளிராக இருக்கப்போ இப்போ அவங்கக்கிட்ட ரெண்டு மூணு ஜர்க்கின்ஸ் இருக்குது, ரெண்டு மூணு கோட் என்கிட்ட இருக்குது அப்படின்னா, எக்ஸ்ட்ரா இருக்க கோட்டை என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி மரத்தில் வந்து போட்டு விட்டுருவாங்களாம். ஸோ எதுக்கு போட்டு விட்டுறாங்க அப்படின்னா, ஸோ பெக்கர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ இப்போ வந்து தர்மம் வாங்குறவங்கலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வீடு இருக்காது, ஸோ அவங்கெல்லாம் குளிரில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் அவங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கோட்லாம் வந்து மரத்தில் வந்து மாட்டி விட்டு வச்சுருவாங்களாம், ஓகேவா? ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க டர்க்கி அண்ட் பல்கேரியாவில். ஸோ நம்ம ஊர்லேயும் இதே மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கும் கூட வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் அப்படின்னு ஃப்ரிட்ஜ் மாதிரி வந்து வச்சுருப்பாங்க, ஓகேவா? சென்னையிலன்னு நினைக்கிறேன், நீங்கள் கூகுளில் இல்லை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து அதில் வந்து இப்போ என்கிட்ட வந்து நிறைய ஃபுட்டு இருக்குது, நான் இன்றைக்கி வீட்டுக்கு வந்து மார்க்கெட் போயிட்டு நிறைய வாங்கிட்டு வரேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்க போன ஒரு 10 ஸ்நாக்ஸ் பேக்கெட் வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ 10 கள்ள மிட்டாய் வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போ என்கிட்ட நிறையா இருக்கிறப்போ நான் எனக்கு வீட்டுக்கு தேவையான வச்சுட்டு மீதியை நான் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா, யாருக்கு வேணுமோ சாப்பாடு இல்லாதவங்க அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் அதே மாதிரி இருக்குது, சரியா? ஸோ நீங்கள் இதோ என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போனீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜெலாம் இருந்துச்சுன்னா, நீங்கள் ஏதாவது எக்ஸசிவாக வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா, அதை நீங்கள் அங்கே வச்சுட்டு போகலாம். வச்சுட்டு போனால் வேணும் அப்படின்றவங்க, பசிக்குது அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ டர்க்கியில் என்ன பண்ணுவாங்களாம், ஸோ இந்த மாதிரி பெக்கர்ஸ்க்கெல்லாம் வீடு இருக்காது, குளிரில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மரத்தில் வந்து கோட்லாம் மாட்டி விட்டு வச்சுருவாங்களாம். ஸோ அவங்க வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக, ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா, நம்மலாம் வந்து என்னென்ன மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்துருப்போம், கார் பார்த்துருப்போம், பைக் பார்த்துருப்போம், ஸ்கூட்டி, வேற என்ன, ட்ரெயின், பஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இன்னும் கொஞ்சம் பழங்காலத்தில் போனால் மாட்டு வண்டி, குதிரை வண்டி அதெல்லாம் இருக்கும், ஓகேவா? கழுத மேலே கூட உட்காந்து போவாங்க. ஆனால் அதுக்கும் முன்னாடி 1930 எதை வச்சு வந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆஸ்ட்ரிச்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரிச்னால் தெரியுமா, நெருப்பு கோழி. அதை வந்து நம்ம மாடு மாட்டுவோம் பார்த்திங்களா, வண்டியில் மாடு போட்டுவோம்ல, அதுக்கு பதிலாக இந்த ஆஸ்ட்ரிச்சை வச்சு இந்த ஆஸ்ட்ரிச் வண்டியில் வந்து போயிருக்காங்க, ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ நடந்துச்சு, 1930 நடந்துச்சு. இப்போல்லாம் நம்ம ஆஸ்ட்ரிச்சை வந்து பார்க்க முடியுதா? அதெல்லாம் ரொம்ப ரேர் ஸ்பீஷீஸ், எல்லா இடத்துலையும் நம்மளால் இப்போ ஆடு மாடு கோழிலாம் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், ஆனால் ஆஸ்ட்ரிச்செல்லாம் அப்படி பார்க்க முடியாது. ஆஸ்ட்ரிச்சோட முட்டை எவ்வளோ பெருசு இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதோட முட்டையில் ஆம்ப்லேட் போட்டால் எத்தனை பேர் சாப்பிட்லாம், 30 பேர் மேலே சாப்பிட்லாம். ஆனால் நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அழிஞ்சிட்டே வர ஸ்பீஷீஸு, என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ்னு சொல்லுவோம். அப்படின்னா அடு இனிமேல் ஒரு 10 கழித்து நம்ம ஆஸ்ட்ரிச்சை சும்மா புக்கில் பார்த்துக்கிட்டா தான் உண்டு. ஆஸ்ட்ரிச்சுன்ற ஒரு இன்னும் இருந்ததே நமக்கு தெரியாது, ஓகேவா? ஸோ ஆஸ்ட்ரிச் இந்த மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது, ரேர் ஸ்பீஷீஸாக இருக்கிற அனிமல்ஸோ பேர்ட்ஸோட எக்கெல்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா, அதை நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து அழகாக வச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது, அதை அதுக்கிட்டே கொடுத்துடணும், சரியா? நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு ரொம்ப ஃபன்னான விஷயம் என்னென்னா, நமக்கெல்லாம் எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணுவோம், எக்ஸாம் எழுதுவோம், ரொம்ப பயமாக என்ன கேட்டிருக்காங்க, என்ன படிச்சிருக்கோம், இது மட்டும்தான் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஆனால் சவுதி அரேபியா கேள்விப்பட்டிருக்கீங்களா, அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஸ்கூலில் எல்லா ஸ்கூல்லையும் தண்ணி கொடுப்பாங்க. தண்ணியும் தாண்டி என்ன கொடுப்பாங்கன்னா, சாக்லேட் கொடுப்பாங்களாம், சாண்ட்விச் கொடுப்பாங்களாம், ஐஸ்கிரீம் கொடுப்பாங்களாம், ஸோ டீ கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் நடக்கிறப்ப கொடுப்பாங்க. நம்மக்கிட்ட கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட்டுட்டே தூங்கிடுவோம், எக்ஸாமே மறந்துடுவோம் இல்லையா? ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம் அப்போ சாப்பிட்டு, எக்ஸாம் அப்போது நம்ம வந்து எக்ஸாமும் எழுதிக்கலாம். நம்ம எப்போவது டயர்டாக இருக்கிறப்போ டீ குடிச்சிக்கலாம், சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு நம்ம எக்ஸாமும் எழுதிக்கலாம். ஸோ இவ்வளோ ஒரு ஃப்ரீடம் வந்து கொடுக்குறாங்க, எங்கே அப்படின்னா சவுதி அரேபியாவில் கொடுக்குறாங்க. அப்போ ஏன் மேம் நம்ம ஊர்லலாம் கொடுக்கவே மாட்டுறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகிட்டுருக்கோம். ஸோ இனிமேல் வருங்காலத்தில் நீங்கள் மேபி 10th-12th வரப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம சவுதி அரேபியாவில் நடக்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ மூணு விஷயம் பார்த்துருக்கோம், என்ன அப்படின்னா, டர்க்கி பல்கேரியாவில்
நமக்கு வந்து பெக்கர்ஸுக்காக வந்து அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா இருக்க கோட் எல்லாமே மரத்தில் மாட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அதே ஹேபிட்டு நம்ம ஊர்லேயும் இருக்குது. எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய ஹை ரோடில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்தால் அதில் வந்து வச்சுட்டு போகலாம், வேணுன்றவங்க எடுத்துப்பாங்க. அது வந்து ட்ரெஸ்ஸும் கூட அதே மாதிரி தான். நம்மக்கிட்ட இப்போ நம்ம தீபாவளிக்கு ஒரு நாலு சுடிதார் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ரெண்டு இருக்குது, சரி ரெண்டு போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா மீது ரெண்டு நாங்கள் வச்சுட்டு போகலாம், இல்லாதவங்க எடுத்துப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன, ஆஸ்ட்ரிச்சில் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, ஆஸ்ட்ரிச் வச்ச ஒரு வண்டியில். நெக்ஸ்ட்டு என்னென்னா, இது சவுதி அரேபியாவில் வந்து எக்ஸாம் நடக்கிறப்போ சாண்ட்விட்ச், டீ, காஃபி, சாக்லேட் ஐஸ்கிரீம்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம லெசன்குள்ளே போகலாமா? ஸோ லெசன் நம்பர் 14, டு நாட் வேஸ்ட் ஃபுட் அப்படின்றது தான் மோரல் சயின்ஸில் இருக்க 14th லெசனோட டைட்டில். ஸோ சாப்பாடு என்ன பண்ணக்கூடாது, வீணாக்கக்கூடாது. அதுவும் இந்த காலத்தில் சாப்பாடு தண்ணியெல்லாம் வீணாக்கவே கூடாது. அதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்கும், நிறைய கோல்டு இருக்கும், நிறைய டைமண்ட் இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் இருக்காது, குடிக்கிறதுக்கு தண்ணியும் இருக்காது. இப்போது ஸோ நீங்கள் எல்லாமே குழந்தைங்க, நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷன், ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நம்ம எல்லாத்தையும் வச்சுட்டு போகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் வேணும். ஸோ இப்போ நம்ம இப்போ உங்கள் நீங்கள் இருக்கீங்க, இப்போ உங்கள் தம்பிக்கும் வேணும் இல்லையா, தண்ணி வேணும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், பைப்பில் போயிட்டு ஃபுல்லாக தண்ணியை திறந்து விடக்கூடாது. வாஷ் பேஷன் போகிறோம்னா சிங்கில் ஃபுல்லாக தண்ணி திறந்து விட்டுட்டு வரக்கூடாது, தண்ணி சொட்டு சொட்டாக ஒழுகிட்டு இருக்கும், அப்படியே பார்த்துட்டு வரக்கூடாது. என்ன பண்ணும், அந்த டேப்பை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வரணும், தண்ணி வேஸ்ட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு அந்த கான்ஷியஸ் வேணும், இப்போவே வேணும். ஸோ அதே மாதிரி சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா நீங்கள் சாப்பாடு எப்போல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்களோ அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த சாப்பாடு கிடைக்காம உங்களை மாதிரி நிறைய குழந்தைங்க பசியில் அழுதுட்டு இருக்கும், இன்னும் அழுதுட்டு இருக்கும். ஸோ அப்போ இன்னொருத்தவங்க அழுகிறப்போ நம்ம அந்த சாப்பாட்டை குப்பையில் போடக்கூடாது இல்லையா. ஸோ அந்த விஷயமும் நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், சாப்பாடும் தண்ணி அது ரொம்ப ப்ரெஷியஸான மெட்டீரியல்ஸ் இப்போது. ஓகே, ஸோ இப்போ லெசன் ரீட் பண்ணலாம். தேர் வேர் தோஸ் ஐஸ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்னா என்ன, காலையில் சாப்பிட்றது. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வச்சுருக்காங்களா, ஆமாம் இந்த ஸ்டோரியில் தோசை வச்சுருக்காங்க. மோகன் வாஸ் அன் ஒன்லி சைல்டு. ஸோ அவங்க பேரண்ட்டுக்கு ஒரே ஒரு பையன் தான், யார் அப்படின்னா மோகன் தான் இருக்கான். ஹீ அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் வேர் சிட்டிங் அட் த டேபிள் என்ஜாயிங் தேர் தோசைஸ். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல பழக்கம், அப்பா அம்மா பையன் மூணு பேருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போல்லாம் நம்ம அப்படி சாப்பிட்றோமா, யோசிச்சு பாருங்கள். நம்ம இப்போல்லாம் அப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோமா, அப்பா அம்மா எல்லோரும் கூட உட்காந்து சாப்பிட்றோமா. நமக்கெல்லாம் கையில் ஃபோன் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், சாப்பிடவே முடியும். நம்ம இப்போல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் சாப்பிட்றோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் அம்மா கூட அப்பா கூட அவங்க கூடலாம் உட்காந்து பேசிகிட்டே சாப்பிடுங்க. அவங்களுக்கு டைம் கிடச்சிச்சின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம், ஓகேவா. ஸோ பேரண்ட்ஸுக்கு டைம் இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ வீட்டில் அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்கன்னா நம்ம அப்பையும் ஃபோன் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு சோட்டா பீம் பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு ஷின்சான் பார்த்துட்டே சாப்பிடக்கூடாது. ஸோ அவங்கள்ட்டலாம் நிறைய பேசுங்க, நீங்கள் சின்ன வயசாக இருந்தப்போ எப்படி இருந்தீங்க அப்படின்லாம் கேளுங்க, ஓகேவா. நீங்கள் சின்ன வயசாக இருந்தப்போ உங்களுக்கு யார் சாப்பாடெலாம் கொடுத்தாங்க, அப்போ நீங்கள் என்னென்ன சாப்பாடெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு கேளுங்க, அவங்க நிறைய கதை சொல்லுவாங்க, ஓகேவா. அதே மாதிரி பாட்டி தாத்தா அவங்க கூடலாம் உட்காந்து சாப்பிடுங்க, அவங்கள்ட்டலாம் பேசுனீங்கனாவே நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ வீக்லி ஒன்ஸாவது அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு, ஸோ என்ன பண்ணுறாங்க, மோகனும் அவங்க பேரண்ட்டும் ஒரே டேபிளில் உட்காந்து தோசை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போல் ஃபுல்லாக சாப்பிட போகிறாங்க, சாப்பிட்டுட்ருக்காங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க தோசையை. த தோசைஸ் ஆர் வெரி நைஸ், மம்மி செட் மோகன், ஐ வாண்ட் ஒன் மோர். ஸோ என்ன சொல்கிறாங்க, அம்மா என்ன சொல்கிறாங்க, தோசை வந்து சூப்பராக இருக்குது மம்மி அப்படின்னு யார் சொல்கிறா, மோகன் வந்து சொல்கிறான். The தோசைஸ் ஆர் வெரி நைஸ் மம்மி செட் மோகன், ஐ வாண்ட் ஒன் மோர். ஸோ தோசை வந்து சூப்பராக இருக்குது, எனக்கு இன்னொன்று கொடுங்க அப்படின்னு வந்து கேட்குறான். அம்மா என்ன சொல்கிறாங்க, யூ ஹாவ் ஈட்டன் டு ஆல்ரெடி செட் மோகன்ஸ் மதர், டு யூ திங்க் யூ வில் பி ஏபிள் டு ஈட் ஒன் மோர். என்ன சொல்கிறாங்க, யூ ஹாவ் ஈட்டன் டு ஆல்ரெடி, ஆல்ரெடி நீ ரெண்டு தோசை சாப்பிட்டுட்ட, இன்னும் நீ சாப்பிடுவேன்னு நினைக்கிறியா, இன்னொரு தோசை உனக்கு வேணுமா, வச்சுட்டு வீணாக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஷால் ஐ கிவ் யூ ஹாஃப் ஆஃப் மைன், என்னோடதில் பாதி உனக்கு கொடுக்கவா, ஹாஃப்னா பாதி, நான் உனக்கு பாதி தோசை கொடுக்கவா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்கிறான் மோகன், நோ செட் மோகன், மோகன் என்ன சொல்கிறான், வேணா ஐ வாண்ட் அ ஹோல் ஒன், எனக்கு முழு தோசையும் வேணும் அப்படின்னு வந்து கேட்குறான்.
எஸ் சர்டைன்லி செட் மோகன்ஸ் மதர் ஸோ மோகனோட அம்மா என்ன சொல்கிறாங்க சரி ஓகே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஐ ஷால் பி கிளாட் இஃப் யூ ஈட் இட் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நீ இந்த தோசையும் சாப்பிட்டீனா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா அம்மா என்ன பண்ணுவாங்க சந்தோஷப்படுவாங்க இல்லையா சரி நம்ம இன்னைக்கு நல்லா சமைச்சிருக்கோம் போல் நிறைய சாப்பிட்றாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க ஷீ புட் அ தோசை ஆன் மோகன்ஸ் பிளேட் ஸோ என்ன பண்ணுறாங்க அம்மா மோகனோட பிளேட்டில் ஆல்ரெடி ரெண்டு சாப்பிட்டான் இன்னொரு தோசையும் வைக்கிறாங்க Do you want chutney? She asked. அம்மா என்ன கேட்குறாங்க தோசை வச்சதுக்கப்புறம் தொட்டு சாப்பிட சட்னி வேணும் இல்லையா ஸோ சட்னி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க எஸ் செட் மோகன் மோகன் என்ன சொல்கிறான் சட்னியும் வைங்க அப்படின்னு சொல்கிறான் நல்லா இருக்கும் போல் தோசையும் சட்னியும் ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா She gave him a large spoon of coconut chutney saying ஸோ அம்மா என்ன பண்ணுறாங்க நிறைய சட்னி வந்து வைக்கிறாங்க Let's thank God for all the food He has given us. ஸோ நம்ம என்ன பண்ணோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுளுக்கு ஒரு நிமிஷம் நன்றி சொல்லணும் இந்த சாப்பாடு நமக்கு கொடுத்துருக்காரு இல்லையா ஸோ சாப்பிடாமல் இருந்தால் பசிக்கும் பசித்தா நம்மளால் தாங்க முடியுமா தாங்க முடியாது ஸோ அந்த சாப்பாடு கொடுத்ததுனால கடவுளுக்கு வி மஸ்ட் தேங்க் காட் நெக்ஸ்ட்டு ஷீ லுக்ட் அரவுண்ட் அட் த டேபிள் அம்மா என்ன பார்க்குறாங்க டேபிள் ஃபுல்லாக பார்க்குறாங்க இன்றைக்கி என்னென்னலாம் சமைச்சிருக்கோம் அப்படின்னு தேர் ஆர் மெனி பீப்புள் ஹூ டு நாட் ஹாவ் இன்னஃப் டு ஈட் அதாவது நிறைய பேர் வந்து இருக்காங்க அவங்களுக்கு தேவையான சாப்பாடு வந்து கிடைக்காம சின்ன குழந்தைங்க கூட உங்களை விட நீங்கள்லாம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க 7 வயசு 6 வயசு குழந்தைங்க ஆனால் அதை விட குழந்தைங்கள்லாம் சாப்பாடு இல்லாமல் இன்னும் கஷ்டப்படுறாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் நினச்சி அம்மா வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஒரு நிமிஷம் ஓகேவா ஷீ சைடு ஹியர் வி ஹாவ் மில்க் காஃபி சுகர் தோசைஸ் பொட்டேட்டோஸ் சட்னி அண்ட் பிளான்டைன்ஸ் வி மஸ்ட் தேங்க் காட் ஃபார் ஆல் திஸ் அதாவது நிறைய பேர் சாப்பாடே இல்லாமல் இருக்காங்க ஆனால் நமக்கு கடவுள் என்ன கொடுத்துருக்காரு நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து கொடுத்துருக்காரு குடிக்கிறதுக்கு பால் இருக்குது குடிக்க காஃபி இருக்குது சக்கரை பத்தலாம் சக்கரை இருக்குது தோசை இருக்குது பொட்டேட்டோஸ் உருளைக்கிழங்கு இருக்குது சட்னி இருக்குது கோகோனட் சட்னி இருக்குது டொமேட்டோ சட்னி இருக்குது பிளான்டைன்ஸ் வாழைக்காலாம் இருக்குது ஸோ நமக்கு கடவுள் எல்லாமே கொடுத்துருக்காரு அப்போ நம்ம கடவுளுக்கு என்ன பண்ணணும் கண்டிப்பாக தேங்க் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் என்னென்னா லெசன் இருக்கட்டும் ஸோ ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் என்னென்னா இப்போ நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம யாருக்கு கால் பண்ணுவோம் 108 ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ ஒரு ஏரியாவில் வந்து மரம் வந்து கட் ஆகிடுச்சு மரத்துக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அதை பார்க்குறதுக்கும் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து இருக்குது சேவ் ட்ரீ சேவ் ஏர்த் அப்படின்னு போட்டு ஒரு இப்படியும் ஆம்புலன்ஸ் வந்து இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து நியூ டெல்லியில் இருக்குது நியூ டெல்லியில் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது மரத்துக்கு உடம்பு சரியில்லை மரத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அதை சரி செய்கிறதுக்கும் ஆம்புலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளவோ பேர் எப்படி இருக்காங்க சாப்பாடு இல்லாமல் அதாவது மனுஷங்களுக்குள்ள இன்னொரு மனுஷங்கிட்ட போய் பசினோட தேவைக்காக ஏதோ காசு வேணும்னோ இப்படி கை நீட்டி நிற்கிறது ரொம்ப பெரிய கொடுமை ஸோ யாராவது உங்கள் முன்னாடி கையை நீட்டி நின்னாங்கன்னா உங்களால் முடிஞ்சதை கொடுங்க கொடுக்க முடியலையா அவங்கள எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது வெயிட் பண்ண வைக்கக்கூடாது ஸோ முடியலைன்னா முடியலைன்னு சொல்லிட்டு வந்துடணும் அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் நம்மக்கிட்ட நம்ம முன்னாடி கை நீட்டி நிற்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்றது ஓகேவா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் சாப்பாட்டுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு தேவைக்காக கை நீட்டி நிற்கிறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை கொடுக்கணும் நமக்கு ஒரு லைஃப் கொடுத்த கடவுளுக்கு நம்ம கண்டிப்பாக தேங்க் பண்ணணும் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம் த தோசை வாஸ் ஃபோல்டட் ஸோ தோசை அம்மா பெரிய ரவுண்ட் ஷேப்பில் இருக்க தோசை தவா இருக்கும் பார்த்தீங்களா தோசைக்கல்ல சுட்டதுக்கப்புறமேட்டு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க மடக்கி மோகன் ஓப்பன் த ஃபோல்ட் அண்ட் பிகன் ஈட்டிங் த பொட்டேட்டோஸ் ஒன்லி ஸோ மோகன் என்ன பண்ணுறான் இந்த மடக்கி வச்சுருந்ததை எடுத்து திறந்துட்டு உள்ளே இருக்க பொட்டேட்டோஸை மட்டும் ஃபஸ்ட்டு சாப்பிட்றான் ஹீ லவ்ட் பொட்டேட்டோஸ் அவனுக்கு வந்து பொட்டேட்டோஸ்னால் ரொம்ப பிடிக்கும் போல் சாப்பிட்றான் ஹீ டிட் நாட் கேர் மச் ஃபார் த சட்னி ஸோ வந்து பொட்டேட்டோ இருக்குல்ல அப்போ சட்னி வந்து தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு சட்னி வந்து சாப்பிடவே இல்லை ஸோ அப்போ வேணான்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டே வாங்கியிருக்கக்கூடாது ஆனால் அவன் வாங்கி சட்னியும் வாங்கி வச்சுக்கிறான் தோசையும் வாங்கி வச்சுக்கிறான் பொட்டேட்டோவும் வாங்கி வச்சுட்டு சட்னி மட்டும் சாப்பிட மாட்டான் When he had eaten all the potatoes, he took up his cup of milk. So, எல்லா பொட்டேட்டோவும் சாப்பிட்டாச்சு பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கிறதுனால ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவெலாம் காலி பண்ணியாச்சு காலி பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணோம் தோசையே சாப்பிட்ணும் பிளேட்டில் இருக்க தோசையே கம்ப்ளீட் பண்ணோம் அதை பண்ணாமல் என்ன பண்ணுறான் அங்கே போய் கப்பில் இருக்க பாலை எடுத்து குடிக்கிறான் ஓகேவா ஹீ பிகன் ட்ரிங்கிங் பட் பிகாஸ் ஹீ ஹேட் ஆல்ரெடி ஈட்டன் டூ மச் ஓகே He began
drinking, but because he had already eaten too much. அதாவது அவன் ஆல்ரெடி ரெண்டு தோசை சாப்பிட்டான் ப்ளஸ் இன்னொரு தோசையும் வாங்கி பிளேட்டில் வச்சுருக்கான். அது பார்த்தாதுன்னா பொட்டேட்டோஸும் சாப்பிட்டுட்டான், பெரிய காலியாவாக இருப்பான் போல், எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறான், கப்பில் இருக்க மில்க்கையும் எடுத்து குடிக்கிறான். குடிச்சிட்டு அந்த சட்னி பேலன்ஸ் இருக்க அந்த தோசை இருக்க எக்ஸ்ட்ரா தோசையும் அப்படியே இருக்குது, சட்னியும் அப்படியே இருக்குது பிளேட்டில். ஹீ குட் நாட் ட்ரிங்க் ஆல் த மில்க் இன் த கப்பு. ஸோ என்ன பண்ணுறான், அந்த கப்பில் இருக்க எல்லா பாலையுமே குடிக்க முடில, கொஞ்சோண்டு மட்டும் குடிச்சிட்டு மீதியை வைக்கிறான். ஏன்னா அவன் ஆல்ரெடி நிறைய சாப்பிட்ருக்கான் இல்லையா. ஹீ புட் த கப் டவுன், இட் வாஸ் ஹாஃப் ஃபுல். ஸோ என்ன பண்ணுறான், எடுத்து பாதி குடிச்சிட்டு பாதி கப் அப்படியே வச்சுட்டான். மோகன்ஸ் மதர் லுக்ட் அட் ஹிம். ஸோ பார்க்குறாங்க, அம்மா நீ வந்து தோசையும் முழுசாக சாப்பிடல, பாலும் முழுசாக குடிக்கலை அப்படின்னு பார்க்குறாங்க. வை டோன்ட் யூ ட்ரிங்க் யுவர் மில்க் மோகன், ஷி ஆஸ்க்டு. ஏன் நீ வந்து பாலை ஃபுல்லாக குடிக்க மாட்டேற அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஏன் குடிக்கல, ஆல்ரெடி அவன் நிறைய சாப்பிட்டான் இல்லையா, அதனால் அவனால் குடிக்க முடியல. ஸோ இது இந்த மாதிரி உங்களை விட சின்ன குழந்தைங்கள்லாம் பாருங்கள், சாப்பாடே இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க இல்லையா. ஸோ உங்களால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், முடியாட்டினா நம்மளுடைய வேலையை நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம், சாப்பாடு ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல். ஓகே. ஸோ அம்மா வந்து ஏன் நீ பாலை குடிக்க மாட்டேன்னு சொல்கிறப்போ மோகன் என்ன சொல்கிறான், ஐ டோன்ட் வாண்ட் இட் செட் மோகன், எனக்கு அது வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகேவா, யுஆர் வேஸ்டிங் ஃபுட் மோகன், என்ன பண்ணுற சாப்பாட்டை வந்து வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. செட் ஹீஸ் மாதர், ஐ நியூ யூ வுட் நாட் பி ஏபிள் டு ஈட் அனதர் ஹோல் தோசை. அம்மா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் உன்னால் இன்னொரு தோசை சாப்பிட முடியாதுன்னு, ஆனால் நீ கேட்டேன் தானே வச்சேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. லுக் அட் யுவர் பிளேட், யூ ஹாவ் ஈட்டன் த பொட்டேட்டோஸ் பட் நாட் த தோசை. உன்னோட தட்டை பாரு, உன்னோட பிளேட்டை பாரு, நீ என்ன பண்ணியிருக்க, எல்லா பொட்டேட்டோஸ் மட்டும்தான் சாப்பிட்ருக்க, தோசைலாம் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஹாவ் லெஃப்ட் த சட்னி, சட்னியும் சாப்பிடல, அதையும் அப்படியே வச்சுருக்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, யூ ஹாவ் லெஃப்ட் ஹாஃப் த மில்க் இன் யோர் கப். ஸோ கப்பில் இருக்க பாலும் முழுசாக குடிக்கலாம், அதுவும் பாதி அரைகுறையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தேர் ஆர் சோ மெனி புவர் பாய்ஸ் who have no food at all. அதாவது நிறைய குழந்தைங்க இருக்காங்க, நிறைய பசங்க இருக்காங்க, சாப்பிட கூட வழி இல்லாமல் இருக்காங்க, ஆனால் உனக்கு இவ்வளோ கொடுத்தும் நீ எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு அம்மா வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, யூ டிட் நாட் ரியலி நீட் தட் தோசை, ஐ வுட் ஹாவ் கிவன் இட் டு த புவர் சர்வன்ட் சன். ஸோ உனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா நான் அதை உனக்கு வைக்காமே இருந்திருப்பேன்ல, நான் அதை வந்து யாருக்கு கொடுப்பேன், வீட்டில் வேலை செய்வாங்க இல்லையா, அவங்க பையனுக்கு வந்து பசிக்கும் இல்லையா, அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம சாப்பிட்டதை கொடுக்கக்கூடாது, அது வந்து ஒரு நல்ல விஷயம் கற்றுக்கோங்க, நம்ம சாப்பிட்டதை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அவன் சாப்பிடாமல் அந்த தோசையை புதுசாக ஊற்றுன மாதிரியே வச்சோம்னா அம்மா அதை எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுப்பாங்க, அதை தான் அம்மா சொல்கிறாங்க. ஹீ வுட் ஹாவ் பீன் ஹாப்பி டு ஹாவ் இட், நான் ஹீ வுட் ஹாவ் பீன் ஹாப்பி டு ஹாவ் இட். அதாவது என்ன சொல்கிறாங்க, அந்த அதை கொடுத்தா அவனுக்கு பசிக்கும், அவன் சாப்பிட்டா அவனும் ஹாப்பியாக இருப்பான்ல, நீ வந்து ஏன் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. லிசன் டு மீ மை சன், செட் மோகன்ஸ் ஃபாதர். ஸோ என்ன பண்ணாங்க, இவ்வளோ நேரம் அம்மா சொன்னதெல்லாம் டேடி கேட்டாங்க. கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ மஸ்ட் ஈட் ஜஸ்ட் ஆஸ் மச் யூ வாண்ட், நீ என்ன பண்ணு, உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ சாப்பிடு, சாப்பாடு என்ன பண்ணாத, வீணாக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. யூ வாண்டட் ஒன்லி த பொட்டேட்டோஸ் அண்ட் நாட் த தோசை, உனக்கு பொட்டேட்டோ மட்டும்தான் பிடிக்கும், உனக்கு பொட்டேட்டோ மட்டும்தான் பிடிக்குது, ஸோ உனக்கு தோசை வந்து வேணாம் அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. தட்ஸ் நாட் அ குட் ஹேபிட், ஸோ இது வந்து ஒரு நல்ல பழக்கமே கிடையாது, ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணுறதுன்றது என்னது, இட்ஸ் நாட் அ குட் ஹேபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் ஈட்டிங் ஒன்லி த கறி அண்ட் நாட் த ரைஸ். ஸோ இதை பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா வந்து இப்போ வந்து சாதம் இருக்குது, குழம்பு வந்து ஊற்றுறாங்க இல்லையா, கறி அப்படின்னா வந்து நம்ம சாப்பிட்ற கறின்னு சொல்லுவாங்க, இப்போ தால் கறி அப்படின்னா வந்து சாம்பார்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ வந்து சாதம் சாப்பிடாமல் வெறும் குழம்பு மட்டும் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருக்குது. நீ வந்து பொட்டேட்டோஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு தோசை சாப்பிடாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. யூ மஸ்ட் நாட் வேஸ்ட் ஃபுட், ஸோ என்ன சொல்கிறாங்க, நீ வந்து ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் ப்ராமிஸ் மீ யூ ஓன்ட் டூ தட் அகைன், ஸோ நீ என்ன பண்ணுப்ப, எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும், நீ இனிமேல் திரும்பி இந்த விஷயத்த வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு. ஓகேவா, ஸோ மோகன் என்ன பண்ணுறான், ஐ எம் சாரி டேட் செட் மோகன். மோகன் வந்து சொல்கிறான், சாரி நான் வந்து என்னோடய மிஸ்டேக்கை வந்து நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஐ டிட் நாட் திங்க் ஐ வாஸ் வேஸ்டிங் ஃபுட், ஸோ எனக்கு தெரியல நான் சாப்பாட்டை வந்து வீணாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மோகனும் சின்ன பையன் இல்லையா, ஸோ அவனுக்கு தெரியல அவன் சாப்பாட்டை வந்து வீணாக்குறான், அவனால் முடிஞ்சதை சாப்பிட்டுட்டு மீதியெல்லாம் என்ன பண்ணிட்டான், போட்டுட்டான். ஸோ அது வந்து தப்பு அப்படின்னு பேரண்ட்ஸு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம், ஃபுட் இஸ் ப்ரிஷியஸ்,
said Mohan's mother. So food என்னது ரொம்ப ப்ரெஷியஸ் ஆன வந்து ஒரு பொருள். ஸோ இந்த காலத்தில் சாப்பாடு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேர் சாப்பாடு நம்ம கூட பணம் அப்படின்றது ரொம்ப இல்லைனாலும் தேவைக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்போம். இப்போ என்கிட்ட வந்து ரெண்டு கோல்டு செயின் இருக்குது, ஆனால் சாப்பிட சாப்பாடே இல்லை, அதனால் ஏதாவது யூஸ் இருக்குமா? கோல்டு செயினாக நான் போட்டுக்கலாம், ஆனால் எனக்கு வயிற்றுக்கு சாப்பிட சாப்பாடு இல்லைனா என்ன பண்ணுறது? அந்த ரெண்டு கோல்டு செயின் இருந்தும் யூஸ் இல்லாத மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் சொல்கிறாங்க, ஃபுட்டு தான் ரொம்ப ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெவர் நெவர் வேஸ்ட் ஃபுட். ஸோ என்ன சொல்கிறாங்க, நெவர் நெவர் வேஸ்ட் ஃபுட், எப்போவுமே சாப்பாட்டை வீணாக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. காட் ஹேஸ் கிவன் அஸ் ஃபுட் ஃபார் அவர் ஹெல்த். ஸோ கடவுள் வந்து நம்மளோட ஹெல்த்துக்காக சாப்பாடு வந்து கொடுக்குறாரு. ஸோ நீ வந்து இந்த சாப்பாடெலாம் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடு, உன் உடம்புக்கு நல்லது அப்படின்னு கடவுள் தானே நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். ஹீ வாண்ட்ஸ் அஸ் டு பி ஹாப்பி. ஸோ கடவுளுக்கு நம்ம எல்லாமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு ஆசை. ஆனால் நம்மலாம் என்ன பண்ணுறோம், கடவுளோட ஆசைக்கு எகெயின்ஸ்டாக எதிராக தான் நடந்துகிட்ருக்கோம். வி மஸ்ட் நெவர் ஓவர் ஈட் அண்ட் வி மஸ்ட் நெவர் த்ரோ அவே ஃபுட். ஸோ எப்போவுமே நம்மளால் முடிஞ்ச அளவு தான் சாப்பிட்ணும். ஓகேவா? ஸோ வயிறு வந்து போதும் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம வந்து சாப்பிட முடியாது, சாப்பிடவும் கூடாது, ரொம்ப சாப்பிடக்கூடாது, கழுத்து வரைக்கும் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. வயிறு போதும்னு சொல்லிடுச்சுன்னா நீங்கள் நிப்பாட்டிடலாம். அதே மாதிரி நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்றதையும் பார்த்து சாப்பிட்ணும். ஸோ இவ்வளோ தான் மூணு தோசை சாப்பிடுவேன்றப்போ நம்ம அஞ்சு தோசை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த அஞ்சு தோசையில் மூணு சாப்பிட்டு ரெண்டு தூக்கி போடக்கூடாது, அது ரொம்ப தப்பான விஷயம். ஸோ டு நாட் வேஸ்ட் ஃபுட், நெவர் நெவர் வேஸ்ட் ஃபுட். ஸோ எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஓகேவா? ஸோ இந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். ஓகே, இப்போ பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். சே எஸ் ஆர் நோ டு த ஃபாலோயிங். ஸோ சரியா தப்பா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும், எஸ்ஸா நோவா அப்படின்னு. தேர் ஆர் மெனி பீப்புள் ஹூ டு நாட் ஹாவ் இன்னஃப் டு ஈட். ஸோ நிறைய பேர் இருக்காங்க சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லாமல். இது உண்மையா பொய்யா? கரெக்டான விஷயம். ஸோ இந்த உலகத்தில் நிறைய பேர் சாப்பிட சாப்பாடே இல்லாமல் இருக்காங்க. தேர் ஆர் மெனி பீப்புள் ஹூ டு நாட் ஹாவ் இன்னஃப் டு ஈட். கரெக்டு தான். மோகன் ஹேட் பிளண்டி டு ஈட். மோகனுக்கு சாப்பிட நிறைய இருந்துச்சா இல்லையா? ஃபுட் ஐட்டம்ஸ், பொட்டேட்டோஸ் இருந்துச்சு, பிளான்டைன்ஸ் இருந்துச்சு, வாழைக்காய் இருந்துச்சு, உருளைக்கிழங்கு இருந்துச்சு, குடிக்க மில்க் இருந்துச்சு, தோசை இருக்குது, சட்னி கோகோனட் சட்னிஸ் இருந்துச்சு. ஸோ இதுவும் ட்ரூ தான். காட் வில் பிளெஸ் ஆஸ் இஃப் வி ஷேர் அ ஃபுட் வித் அதர்ஸ். கடவுள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாராம். எப்போ அப்படின்னா நம்மளோட ஃபுட்டை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கிறப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தானே இது? ஓகே, இப்போ நீங்கள் அதுக்கும் ட்ரூ எஸ்ன்னு போட்டுக்கலாம். வி கேன் நாட் ஈட் ஆஸ் மச் ஃபுட் ஆஸ் வி லைக் இஃப் வி கேன் அஃபோர்ட் இட். அதாவது இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபுட்டு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றப்போ நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணோம், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றக்க நான் எல்லாத்தையுமே வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக நம்ம எல்லாத்தையுமே வந்து சாப்பிடலாம், நம்மளால் கொடுக்க முடிகிற இடத்துல இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளால் கொடுக்க முடியுது. இப்போ என்கிட்ட வந்து அஞ்சு இட்லி இருக்குது, அஞ்சுமே என்னால் சாப்பிட முடியும். ஆனால் சாப்பாடு இல்லாமல் யாரோ இருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு நான் ரெண்டு இட்லி கொடுக்கலாம் இல்லையா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, வி கேன் ஈட் ஆஸ் மச் ஃபுட் ஆஸ் வி லைக் இஃப் வி கேன் அஃபோர்ட் இட். நம்மளால் வந்து அதை வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே, அஃபோர்ட் தான் என்ன, நம்மளால் வாங்க முடிகிறது, ஐ கேன் அஃபோர்ட் இட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்மளால் வந்து அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்காக நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இது நோ போட்டுக்கோங்க. இஃப் யூ டு நாட் ஹாவ் இன்னஃப் ஃபுட் இன் த ஹவுஸ் வி மஸ்ட் ஃபைட் ஃபார் இட். இப்போ நமக்கு வந்து சாப்பிட வீட்டில் வந்து சாப்பாடு இல்லை அப்படின்னா நம்ம அதுக்காக சண்டை போடணுமா? ஸோ சண்டை போடக்கூடாது. ஸோ இதுவும் நோ. ஸோ ஃபோர்த் ஒன் நான் மறுபடியும் சொல்கிறேன், வி கேன் ஈட் ஆஸ் மச் ஃபுட் ஆஸ் வி லைக் இஃப் வி கேன் அஃபோர்ட் இட். அதாவது நம்மளால் ஒரு பொருளை வாங்க முடியும் அப்படின்னா நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக அதை சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. ஓகேவா? அதுதான் கரெக்டான விஷயம். ஸோ இந்த சென்டென்ஸு ராங். ஓகேவா? ஸோ பேக் எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு என்ன போட்டுக்கலாம், எஸ் போட்டுக்கலாம். செகண்ட் ஒனுக்கும் எஸ். தேர்ட் ஒனுக்கும் எஸ். ஃபோர்த் ஒன் நோ. ஃபிஃப்த் ஒனும் நோ. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த பேர்டை பாருங்கள் எப்படி இருக்குது. த டெயில் ஆஃப் த கியூபன் ட்ராகன் த நேஷ்னல் பேர்ட் ஆஃப் கியூபா. அதாவது கியூபான்றது ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரியோட நேஷ்னல் பேர்டு. ஸோ நம்ம கண்ட்ரியோட நேஷ்னல் பேர்டு எது? பீகாக். ஓகேவா? மயில் தான் என்னது நம்ம கண்ட்ரியோட நேஷ்னல் பேர்டு.
ஓகேவா? ஸோ அந்த மயில் வந்து சப்போஸ் இறந்து போயிடுச்சு அப்படின்னா, இப்போ நான் அது வந்து காட்டுக்குள்ளே இறந்து போச்சுன்னா நமக்கு தெரியாது. இப்போ ரோட் சைடு வந்து ஏதாவது ஒரு மயில் வந்து இறந்து போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நேஷ்னல் ஃப்ளாக் இருக்கு இல்லையா, தேசிய கொடி, அதை அந்த மயில் மேலே போற்றி போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, சல்யூட் பண்ணி தான் அந்த மயிலை கொண்டு போய் புதைப்பாங்களாம். ஏன் அப்படின்னா, அந்த மயில் வந்து நம்ம நாட்டோட தேசிய பறவை, நேஷ்னல் பேர்டு, அதனால அப்படி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கியூபா அப்படின்ற ஒரு கண்ட்ரியோட நேஷ்னல் பேர்டு தான் கியூபன் ட்ராகர்னு சொல்லுவாங்க. அதோட டெய்ல் எப்படி இருக்குது பாருங்கள், விசிறி மாதிரி இருக்கா இல்லையா. ஸோ காட் வந்து எவ்வளோ அழகான பேர்ட்ஸ் எல்லாம் படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நிறைய விஷயம் பார்த்தோம். இன்றைக்கி மெயினாக என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து, டு நாட் வேஸ்ட் ஃபுட். ஸோ சாப்பாடு என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ அந்த சாப்பாடு இல்லாமல் இன்னும் வரைக்கும் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு சாப்பாடு கொடுக்கறது யாரு, கடவுள் வந்து கொடுக்குறாரு. ஆனால் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து தானே நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எப்போவாவது அவங்கள பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி ஃபார்மிங், விவசாயம், அதையும் நம்ம கற்றுக்கணும். ஸோ நீங்கள் ஃப்ரீ டைமில் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் தாத்தாக்கெலாம் வந்து ஃபார்மிங் தெரியும், விவசாயம் தெரியும்னா, அவங்க வீட்டில் லேண்ட் இருக்குது. இப்போ லீவ் வெக்கேஷனுக்குலாம் நம்ம ஊருக்கு போவோம் இல்லையா, ஊருக்கு போனால் அங்கே என்ன பண்ணுவோம், மொபைல் கேம்ஸ் விளையாடாமல் போகணும், வயலுக்கு போகிறோமா. ஸோ இது எப்படி இது எப்படி நெல் எப்படி வளரும், ஓகேவா, செடி எப்படி வளரும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயம் அவங்கள்ட்ட கேட்டு நம்மளும் அதை ஃப்ரீ டைமில் அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். ஸோ விவசாயம் அப்படின்றது ஒரு நாட்டோட முதுகெலும்பு. ஸோ நம்ம அவங்க எல்லாம் இல்லைன்னா நமக்கு சாப்பாடே கிடைக்காது, கரெக்டு தானே? ஸோ அதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுளுக்கு அந்த சாப்பாடு கொடுத்ததுக்காக தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், சாப்பிடவே ஆரம்பிக்கணும். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.